புனித ராபர்ட் பெல்லாமின் கத்தோலிக்க சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான கருதினாள்களில் ஒருவர். ராபர்ட் பெல்லாமின் ஒரு வளமான இத்தாலிய குடும்பத்தில் பிறந்தார். அவரது ஆரம்ப அறிவுச்சார் சாதனைகளை கண்டு அவர் தன் அரசியல் வாழ்க்கையின் மூலம் குடும்பத்தின் செல்வத்தை மீட்டெடுப்பார் என்று அவர் தந்தை அவரை நம்பினார். ஆனால் அவர் எஸ் சபையில் சேர வேண்டும் என்று அவரது தாயின் விருப்பம் நிறைவேறியது. 1616 ஆண்டில் காப்பர்னிக்கன் கோட்பாட்டை கண்டிக்கும் ஆணையை கலிலியோவிடம் வழங்கும் பொறுப்பு பெல்லாமினிடம் அளிக்கப்பட்டது. அவர் தனது பணத்தின் பெரும் பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்தார். ஒருமுறை இவர் சுவர்களுக்கு குளிராது என கூறி தனது இல்லத்தில் இருந்த திரை சீலைகளை ஏழைகளுக்கு கொடுத்தார். அவர் தனது சுய வசதிகளில் சிறிதும் அக்கறை காட்டவில்லை என்றாலும் அவருடைய ஊழியர்களும் உதவியாளர்களும் தேவையானவையை அனைத்தையும் பெற்றிருப்பதை அவர் இப்போதும் கவனித்திருக்கிறார்.